பிரதமர் நரேந்திர மோடி ஜார்க்கண்ட், குஜராத் மற்றும் ஒடிசா ஆகிய மூன்று மாநிலங்களில் இன்று முதல் மூன்று நாட்கள் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ளார். முதற்கட்டமாக ஜார்க்கண்ட் மாநிலம் ஜாம்ஷெட்பூரில் டாடா நகர் ரயில் நிலையத்தில் வந்தே பாரத் ரயில் சேவையை காணொலி மூலம் பிரதமர் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். பின்னர் 660 கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு ரயில்வே திட்டங்களை நாட்டிற்கு அர்ப்பணிப்பதுடன் புதிய திட்டங்களுக்கும் அடிக்கல் நாட்டுகிறார். பிரதமரின் கிராமப்புற வீட்டுவசதி திட்டத்தின் கீழ் 20,000 பயனாளிகளுக்கான வீடு ஒதுக்கீட்டு ஆணைகளையும் அவர் வழங்குகிறார். நாளை குஜராத் செல்லும் பிரதமர் காந்திநகரில் பிரதமரின் சூரிய சக்தி மின்திட்ட பயனாளிகளுடன் கலந்துரையாடுகிறார். அதன்பின் 4வது சர்வதேச புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி முதலீட்டாளர் மாநாட்டை அவர் தொடங்கி வைக்கவுள்ளார். அத்துடன் அகமதாபாத் மெட்ரோ ரயில் சேவையை தொடங்கி வைத்து கிஃப்ட் சிட்டி வரை மெட்ரோ ரயிலில் பயணம் செய்யவுள்ளார். இது தவிர சுமார் 8,000 கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு திட்டப்பணிகளையும் அவர் தொடங்கி வைத்து அடிக்கல் நாட்டவுள்ளார். பின்னர் காந்திநகரில் மகாத்மா மந்திர் அரங்கில் மறு முதலீடு 2024 மாநாட்டையும் பிரதமர் தொடங்கி வைக்கவுள்ளார். 17ஆம் தேதி ஒடிசா மாநிலம் செல்லும் பிரதமர் புவனேஸ்வரில் பிரதமரின் நகர்ப்புற வீட்டுவசதி திட்ட பயனாளிகளுடன் கலந்துரையாடுவதுடன் அம்மாநில அரசின் முன்னோடி திட்டமான சுபத்ரா திட்டத்தையும் தொடங்கி வைக்கவுள்ளார். மேலும் சுமார் 3,800 கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு திட்டப்பணிகளையும் தொடங்கி வைத்து அடிக்கல் நாட்டவுள்ளார்.